அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தச வாயுக்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இது வந்து DNYS டிப்ளமா நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வருஷா வருஷம் இது வந்து ஒன்று 5 மார்க் கொஸ்டினில் வரும், இல்லைனா 15 மார்க் கொஸ்டினில் வரும். அது கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் 15 மார்க் கொஸ்டின். ஸோ தச வாயுக்கள்னா என்ன? உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு பஞ்சபூதங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதை வச்சு முத்திரைகளை பயன்படுத்துகிறோம், அது தனி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தச வாயுக்கள். பஞ்சம்னா 5ங்க, தசம்னா 10, தசாவதாரம், தசமி அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ 10னு அர்த்தம், ஓகேங்களா? இந்த 10 வாயுக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வேகமாக சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கம் சொன்னால் ரொம்ப டைம் ஆகும், நான் சுருக்கமாக முடிக்கிறேன் தலைப்பு செய்திகள் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து இந்த தச வாயுக்களில் 5 மெயின் வாயுக்களும் 5 வந்து துணை வாயுக்கள். இப்போ இது என்னன்னு பார்க்கலாம். இப்போ அதில் ஃபஸ்ட்டுங்கிறது வந்து பேஸ், அபானன். அபானன் அப்படின்னா நம்ம கீழ் நோக்கி போகக்கூடிய வாயு, அபானன், அபாயகரமானதுன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சமானன், இந்த பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த சமானன் அப்படின்னு என்னென்னா இது வந்து பிராணன். ஸோ அபானனுக்கும் பிராணனுக்கும் நடுவில் இருக்கிறதுனால அது வந்து சமானன் அப்படி வச்சுக்கலாம், ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஓகே, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூர்வம் சொல்கிற மாதிரி இந்த வாயுக்களையும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அபானன் கீழ் நோக்கி பிரிவு சொல்லிட்டேன், சமானன் நடுவில் இருக்கிறது பிராணன் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4வது வியானன். இந்த வியானன் அப்படிங்கிறது எங்கே இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வியானன் அப்படிங்கிறது இது வந்து விசுக்தி அப்படிங்கிற சக்கரா கூட சக்கராசில் விசுக்திம்போம். ஸோ அது மாதிரி இது வந்து வியானன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து உதானன். உதானன் அப்படிங்கிறது நம்மளுடைய இதுக்கு மேற்பகுதியில் இருக்கக்கூடியது வியானன். ஸோ அதில் ஒவ்வொன்றும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் தலைவலி வருது, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த 5 வாயுக்கள் மெயின் வாயுக்கள், இதுக்கு வந்து துணை வாயுக்கள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த ஒவ்வொரு வாயுக்களும் ஒவ்வொரு, இந்த தனஞ்சயன் அப்படிங்கிற வாயு வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம். ஸோ நீ எழுதும்போது 10 எழுதுனா போதும், 10 வாய்க்கு எழுதுனா போதும், அதுக்கான விளக்கம் தேவைப்பட்டால் மட்டும் விளக்கம் எழுதுனா 15 மார்க் கொஸ்டினில் தான் விளக்கம் தேவைப்பட்டுக்கிறோம். இந்த தனஞ்சயன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன், ஒரு நீச்சல் தெரியாதவன் கிணத்துலையோ கடல்லையோ விழுந்து இறந்து போயிடுறான். இந்த வாயுக்கள் எல்லாமே, இந்த தனஞ்சயனுங்கிற வாயு நம்மளோட உயிர் பிரிந்தாலும் கூட நம்ம உடம்புலேயே 3 நாட்கள் தங்கி இருக்குதுங்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த தலை வழியாக அது ஓப்பன் ஆகி வெளியே போகுது, அப்போ தான் அது தான் முழு இறப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடலையோ குளத்துலையோ உளுந்து இறந்துட்டாங்கன்னா பாருங்கள், அவங்க வந்து தண்ணிக்குள்ளே இருப்பாங்க, 3வது நாள் தான் அவங்க வந்து அப்புறம் தன்னால் வந்து மிதக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ கண்டு தேடி தேடி பார்த்தங்க, கண்டே பிடிக்க முடியும், கிணத்துல போய் ரொம்ப பெரிய கிணறு உளுந்துட்டாங்கம்மா, தேடி கண்டுபிடித்து கூட கிணக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் 3வது நாள் தன்னால் வெளியே வர்றார், அப்போ தான் முழுமையான உயிர் போகுது. இதுதான் தனஞ்சயன் வாயு. இந்த மாதிரி ஒவ்வொரு வாயுவை பற்றி ரொம்ப டெப்த்தாக பேசலாம். பொதுவாக இந்த வாயுக்களுடைய இடமாற்றத்தினால் கூட நமக்கு பல்வேறு நோய்கள் வருது. இப்போ கீழ் நோக்கி பிரியக்கூடிய அபான வாயு சில காரணங்களால் மேல் நோக்கி வரும்போது அது ஹார்ட்டுக்கு போனால் ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க, அதுவே மூளைக்கு போகும்போது அது சரியாக அந்த வாயுக்கள் இடம் மாறும்போது தான் என்னாகுது, பேரலிசிஸ் வருது மூளைக்கு போகிற, அதாவது ஆக்சிஜன் போகாதனாலேயும் பிரச்சனை வருது. அதேமாதிரி கெட்ட வாயு, கீழ் நோக்கி போக வேண்டிய வாயு மேலே வந்தாலும் அது நம்ம உடம்பில் சில பகுதிகளை தாக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஸோ நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.